இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் எடுத்தோண்டி இதில் இஞ்சி பொடி பொடியாக அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, மூணு மிளகு, ஒரு பட்டை எடுத்துக்கோங்க. இதில் முத பார்த்தீங்கன்னா இஞ்சியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி உரலில் வச்சு நசுக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இஞ்சியை போட்டு நசுக்கி எடுத்துக்கோங்க. இதையும் பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ டீ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் சுடுதண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு கால் லிட்ரு பால் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் டீத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இஞ்சியும் சேர்த்து இதில் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இப்போ வச்சுருக்க தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பாதி அளவுக்கு சுண்டணும். இதில் கலரில் இந்த இஞ்சியோட சாரெல்லாம் இந்த தண்ணியில் இறங்கணும். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 லிட்ரு பால், கெட்டியான பால் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொங்கி வரணும். இஞ்சியோட சாறு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இதில் காஃபியில் டீயில் நமக்கு இறங்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமேட்டு பால் எடுத்து, சாரி டீ எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சர்க்கரை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பார்த்திங்கன்னா ஆத்திடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான மசாலா டீ ரெடி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.